நாடு முழுவதும் கேஸ் சிலிண்டர் விலை 200 ரூபாய் குறைப்பு, மத்திய அரசு அறிவிப்பு. சிலிண்டர் விலையை குறைத்த பிரதமருக்கு மத்திய அமைச்சர் எல் முருகன் நன்றி. அனைத்து தாய்மார்களுக்கும் கிடைத்த பண்டிகை பரிசு என கருத்து. உபயோகப்படுத்துகின்ற சிலிண்டருக்கு ஒரு சிலிண்டருக்கு 200 ரூபாய் விலை குறைத்து பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இன்றைக்கு கேபினெட்ல டிசிஷன் எடுத்திருக்கிறார். நாடாளுமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு சிலிண்டர் விலை குறைக்கப்பட்டுள்ளது, எதிர்க்கட்சிகள் விமர்சனம். தமிழ்நாட்டிற்கு 5000 கன அடி தண்ணீர் திறக்க உத்தரவு, 15 நாட்களுக்கு நீர் திறக்க காவிரி மேலாண்மை ஆணையம் ஆணை. காவிரி மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவை ஏற்க கர்நாடக அரசு மறுப்பு, அணைகளில் போதுமான தண்ணீர் இருப்பு இல்லை என வாதம். காவிரி மேலாண்மை ஆணையம் மெத்தனமாக செயல்படுகிறது, நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டத்தில் பாமக பொதுக்கூட்டம் நடத்த அனுமதி மறுப்பு, சட்ட ஒழுங்கு பிரச்சினை ஏற்பட வாய்ப்புள்ளதாக உயர்நீதிமன்றம் கருத்து. ஜாமீன் கோரி செந்தில் பாலாஜி சார்பில் முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு, அவசர வழக்காக விசாரிக்க முறையீடு. தமிழ்நாடு முழுவதும் களை கட்டிய ஓணம் கொண்டாட்டம், கேரள உடை அணிந்து நடனமாடி உற்சாகம். வேளாங்கண்ணி பேராலய ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடக்கம், ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பு. தொழிற்சாலைக்காக நிலம் கையகப்படுத்த எதிர்ப்பு, மகாராஷ்டிர சட்டமன்றத்தில் நுழைந்து விவசாயிகள் போராட்டம். அருணாச்சல பிரதேசத்திற்கு உரிமை கொண்டாடும் சீனா, இந்திய பகுதிகளை சேர்த்து வெளியிட்ட புதிய வரைபடத்திற்கு மத்திய அரசு கண்டனம். உலக ராபிட் செஸ் டீம் சாம்பியன்ஷிப் தொடர், பட்டம் வென்றது பிரக்ஞானந்தாவின் WR அணி.